பாரதி பாமாலை மகாகவி பாரதியார் நூற்றாண்டு நினைவினை முன்னிட்டு 100 கவிஞர்கள் கலந்து கொண்ட மகாகவி பாரதி பாமாலை நடைபெற்றது. மகாகவி பாரதியாரின் நினைவு நூற்றாண்டை முன்னிட்டு திருநெல்வேலி பாரதியார் உலக பொது சேவை நிதியத்தின் சார்பில் பாரதிக்கு பாமாலை எனும் மாநில அளவிலான மாபெரும் கவிதை வாசிப்பு நிகழ்ச்சி நெல்லை நகரம் லிட்டில் ஃப்ளவர் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் பெங்களூர், கோட்டயம், ஓசூர், திருப்பூர், கோவை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற பல மாவட்டங்களைச் சேர்ந்த 100 கவிஞர்கள் மரபு கவிதை புதுக்கவிதையாக 16 வரிகளில் பாரதிக்கு புகழ் மாலை சூட்டினர். நிறைவு விழா பாரதியார் உலக பொது சேவை நிதிய தலைவர் மரிசுசை தலைமையில் நடைபெற்றது. வந்திருந்தவர்களை பொதுச் செயலாளர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். பாரதி பாடல்களை கிராமத்துக்குயில் சந்திர புஷ்பம் பிரபு பாடினார். எழுத்தாளர் நாரம்புநாதன், நல் நூலகர் முத்துகிருஷ்ணன், கவிஞர் பாமணி, சமூக ஆர்வலர்கள் முத்துசாமி, செல்வகுமார், ஆறுமுகம், கவிஞர்கள் தச்சை மணி, பிரபு, தானப்பன், ஜெயமேரி, தேவதாசன், வைகுண்டமணி, ஸ்ரீரங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மக்கள் நீதிமன்ற மாவட்ட நீதிபதி சமீனா, மாநகர காவல்துறை துணை ஆணையர் சுரேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு 100 கவிஞர்களுக்கும் விருது சான்றிதழ் வழங்கி பாராட்டினார்கள். சிவகாசி காளியப்பன், புலவர் ஞான பன்னீர்செல்வம், குரு சண்முகநாதன், பேரா ஹரிஹரன், வீரை முத்தையா, அம்பை சண்முக சுந்தரம், தலவாய் மாடசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி கூறினார். அனைத்து நிகழ்ச்சிகளையும் எழுத்தாளர் மு வேரா தொகுத்து வழங்கினார். இன்று ஜாதி மதவாரி பார்க்கும் நிலை வந்ததையா, 1000 குண்டிங்கு ஜாதி ஓர் தாய் வயிற்றை திறந்தோம் என்றார். ஆனால் இன்று ஜாதி காரணங்கள் பிரச்சனைகள் தோன்றலையா, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு இல்லையெனில் தாழ்வு என்றார். இன்று பதவி பண ஆசையா பல கட்சிகள் தோன்றி அதை சிதைக்குதையா, வெள்ளிப்பணி மலை மீது உலாகுவோம் என்றார். இன்று வெள்ளிப்பணி மலை காக்க போராட வேண்டிய நிலை உள்ளதையா, சிங்கள தீவி நிற்போர் ஆளும் அமைப்போம் என்றார். இன்று சிங்கள தீவினிலே கடல் தோண்ட போராட்டம் நடக்குதையா, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்றார். இமயமலை ஆக்கிரமிப்பும் உலகில் நடக்குதையா, அஞ்சி அஞ்சி சாவா அவனியிலே என்று பாடினார். இன்று மக்கள் அஞ்சி அஞ்சித்தான் நடக்கின்றனர் ஐயா, கொரோனாவால் கஞ்சி குடிப்பதற்கு யார் என்று பாடினார். அன்று இன்று விவசாயிகள் கஞ்சி கிடைக்குமா என ஏங்குகின்றனர். மகாகவியே பாரதியே, நீ தீர்க்க தரிசி ஐயா, அன்று சொன்ன சொல் சத்திய வாக்கு இன்று பலிப்பதை காண்கிறோம் ஐயா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிபோல் என்று பாடினார். இன்று தமிழ் மொழியின் பெருமையை வடநாட்டவர் உணர்ந்து உன் பாடலை படிக்கின்றனர் ஐயா. பாரதியே மகாகவியே, தண்ணீர் விட்டால் வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் கருக திருவமோ என்று பாடினார். அன்று இன்று சுதந்திரம் பெற்ற நாட்டில் இளைஞர்கள் முதல் முதியவர் வரை ஏதோ ஒன்றில் கண்ணீர் சிந்தி உயிரை விடுகின்றனர் ஐயா. பாரதியே தர்மமே வெல்லும் என்று பாடினார். அன்று இன்று தர்மம் வெல்ல உச்சநீதிமன்றம் கதவை கட்டும் நிலைமை உள்ளதையா. பாரதியே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று உழவு தொழிலை சிறப்பித்தார். இன்று உழவு தொழில் நசிந்து சிதைந்துவிடும் என்ற நிலை உருவாகுதையா. மகாகவி பாரதியே, பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரதியில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடினார். இன்று பாரதத்தில் முன் கனவு சேவை நிதியம் என்பது பாரதியினுடைய புகழை மாநிலம் முழுக்க பரப்புவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். இது வந்து பாரதியாருடைய உறவினர் டாக்டர் கு சந்தானகிருஷ்ண பாரதி அவர்களால் தொடங்கப்பட்டு 35 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கக்கூடிய ஒரு இயக்கம். மாணவர்கள் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி,
பாட்டு போட்டி கவிதை போட்டி ஆகிய நான்கு போட்டிகள் நான்கு மாவட்ட அளவில் நடைபெற்று வருடந்தோறும் பரிசு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அது தவிர பாரதியாருடைய நினைவு நாள், பிறந்த நாள், சுதந்திர தினம், குடியரசு தினம் ஆகியவற்றில் அவரை சிறப்பு செய்வதும் பாரதிக்கான முழு உருவ சிலையை பாரதியார் அமைப்பு நம்முடைய ஹைவேஸில் பெர்மிஷன் வாங்கி மாதிதா இந்து கல்லூரியினுடைய முன்னால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து பாரதிக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் பாரதியார் உலக பொதுச்சேவை நிதியம். அதில் இன்றைக்கு காலையிலிருந்து இதுவரை 100 கவிஞர்கள் பாரதிக்கு பாமாலை என்று பாரதியினுடைய புகழ் மாலையை சூட்டியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்விற்கு நம்முடைய லோக் அதலத் என்று சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றம், ஏன்னா சாதாரணமாக கோர்ட்டு பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், சாதாரண வழக்கு போனால் எவ்வளோ வருஷம் ஆகும்லாம் தெரியும், இதில் சிவில் கேஸ் இருக்குது, கிரிமினல் கேஸ் இருக்குது, இப்படிலாம் தெரியும் நமக்கு. ஆனால் மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு உடனடியாக அவர்களுக்கு நிவாரணம் கிடைத்திருக்கிறது. நம்ம நீதிபதி அவர்கள் பொறுப்பேற்ற உடனே முதல்ல ஒரு லோகத்தில் மக்கள் நீதிமன்ற நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, 3 கோடிக்கு மேலே நிவாரண தொகையை பெற்று தந்த பெருமை நம்முடைய மக்கள் நீதிமன்ற நீதிபதி சமினா அவர்களுக்கு சார். அன்றைக்கு தான் நம்முடைய அரவிந்த் கண் மருத்துவமனையில் கண்தான விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்தார்கள். அந்த விழாவில் கலந்து கொண்டு உடனடியாக இந்த கண்தானத்துக்கான பதிவை செய்திருக்கிறார்கள். அப்படி சமூக அக்கறையோடு பணியாற்றுகின்ற ஒரு நீதி அரசர் மரியாதைக்குரிய சமினா அவர்கள் இந்த நிகழ்விற்கு ஒரு பெண்ணை சிறப்பு விருந்தினராக அழைக்க வேண்டும் என்று நினைத்தது என்றுதான், அது நாங்கள் அல்ல பாரதி என்பதை நேரத்தில் சொல்லிக்கொள்கிறோம். இதை பற்றி இன்னைக்கு காலையிலேருந்து சொல்லியிருப்பீங்க, நான் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். பாரதியார் கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி என்ற பல முகங்களை கொண்டவர். பாரதி தமிழ் கவிதைகளிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். அவர் தமிழ், தமிழ் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் நிறைய எழுதியுள்ளார். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். எட்டப்ப நாயக்கர் என்ற மன்னர் பாரதியுடைய கவித்திறனை பாராட்டி அதை மெச்சி பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். பாரதியாரின் நூல்களில் தமிழ்நாடு மாநில அரசினால் 1949 நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. இந்தியாவிலேயே முதல் முதலாக நாட்டுடைமை ஆக்கப்பட்ட இலக்கியம் வந்து பாரதியுடையது. இதே கவிதை அதுபோல விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வு உள்ள பல்வேறு கவிதைகளை படித்து மக்களை ஒருங்கிணைந்த காரணத்தால் தான் பாரதியை தேசிய கவி பாரதியாக போற்றப்படுகிறார். பாரதியின் போல சொல்லப்போனால் இன்னைக்கு அதாவது அடுத்த நூற்றாண்டு வரைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு பாரதியுடைய புகழ் இருக்கிறது. அதனால் இந்த பாரதிக்கு பாமாலை என்ற கவிதை போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பினருக்கும் மற்றும் பரிசு வென்றவர்களுக்கும் எனது மனம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விருது வழங்கும் விழாவை ஏற்பாடு செய்த பாரதியார் உலக பொது சேவை நிதியம் திருநெல்வேலி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதந்திரத்துக்காண்டி பாடுபடல பாரதி. 20 விடுதலை, ஒன்று அந்நியத்திலிருந்து விடுதலை பெறணும், ரெண்டாவது நமக்குள்ளே உள்ள சாதி சமய இன பாகுபாடுகளிலிருந்து விடுதலை ஆனது. ஒரு சின்ன கதை சொன்னால் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். ஒரு நாய் வந்து கடவுள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான். கடவுள், கடவுளை நீர் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுதேரு, ஆனால் எங்கள் நாய் இனத்துக்கு மட்டும் கெடுதி பண்ணுதேருந்துட்டு. உடனே கடவுள் சொன்னார், எப்போ அப்படிலாம் யாருக்கும் எதுவும் செய்து கிடையாது, எல்லாத்துக்கும் ஒன்று போல தான் நான் செய்தேன் அப்படின்னார். இல்லை இல்லை, எங்களை வெட்டுவார் கிடையாது, திம்பார் கிடையாது, ஆனால் நாய் இனம் குறுகிட்டே போகுது, அங்கங்கே மூதி வெட்டி தொங்க விட்டுருக்காங்க,
ஆனா ஆடு பெரியிட்டே போகுது அப்ப நீர் ஓராங்கிறது தானே பண்ணுறாரு ஒரு கண்ட வெண்ணை ஒரு கண்ட சுண்ணாம்பு தானே வைக்கிறாரு அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லிச்சேன் கடவுள் சொன்னாரா என் நாய நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வா உனக்கு உண்மை தெரியும்ட்டார் கரெக்டாக 9 மணிக்கு நாய் வந்துட்டு கடவுள் லேட் 10 நிமிஷம் என்ன லேட்டுனா பஸ்ஸு லேட்டுனார் சரி இருக்கட்டும் வாங்கன்னாரு ஒரு ரூமு திறந்தார் 4 கிலோ புல்லுக்கிட்ட தூக்கி போட்டார் 4 ஆடை அடைச்சார் கதை விழுத்து சாத்தினார் இந்த சைடு ஒரு ரூமு திறந்தார் 4 கிலோ ஆட்டுக்கறி 4 நாயை உள்ளே அடைச்சார் கதை விழுத்து சாத்தினார் யா நாய சாயந்தரம் 4 மணிக்கு வா உனக்கு உண்மை தெரியும்னு போயிட்டேன் நாயும் போயிட்டு கரெக்டாக 4 மணிக்கு வந்துச்சு ஆடு இந்த ரூமை திறந்துச்சு 4 ஆடு புல்லுக்கிட்ட தின்னு கதை பேசிக்கிட்டு இருக்கு சார் ஆத்தோரம் வளர்ந்த புல்லாக இருக்கும் போது தெரியா அழகாக இருக்கா டேஸ்டாக இருக்கா அருமையாக உட்காந்து கேசி கதை பேசிக்கிட்டு இந்த 4 கிலோ ஆட்டுக்கறி போட்ட ரூமை திறந்தார் 4 நாயும் செத்து மலர்ந்து கிடக்கு 4 கிலோ ஆட்டுக்கறி அப்படியே இருக்கு அப்போ தான் கடவுள் சொன்னார் நாயே 4 கிலோ புல்லு கட்டு 4 ஆடும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்து சண்டை சச்சரவு இல்லாமல் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குது 4 கிலோ ஆட்டுக்கறி கொடுத்தா மூஞ்சி சண்டை போட்டு செத்தா நானாக பொறுப்பு அப்படின்னாரு இது ஆட்டுக்கு நாய்க்கும் சொன்ன கதை இல்லை இது நமக்கு சொன்ன கதை நாம் தாயா பிள்ளையா ஜாதி மதம்லாம் பார்க்காம இருந்தோம்னா நல்ல சந்தோஷமாக ஆடு மாதிரி இருக்க வளங்களை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் ஒன்றும் இல்லைன்னா ஒன்று மூலம் அடிபட்டு சாவத்தான் செய்யணும் இது நமக்கு பாரதி நமக்கு சொன்ன கருத்து ஆகவே நாம் வந்து சமுதாயத்தினுடைய மேன்மைக்கும் சமுதாயத்தினுடைய நன்மைக்கும் நாம் பாடுபட வேண்டும் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் பொறுப்பாவார்கள் மிக அழகாக பாரதியை பற்றி நகைச்சுவையுடன் பேசிய அரவிந்தர் கணபதி சுப்பிரமணியன் பொதுச் செயலாளர் அவர்கள் தேடி சோறு நிலம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரையோடி கிழப்பருவமேடி கொடும் கூற்றுக்கு இறையினப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு பாரதி பாடலாம் பாரதி எங்க வர்றார்னா எல்லோரும் நம்முடைய இந்திய திருநாட்டை பாரத திருநாட்டை தாய் நாடு தாய் மொழி என்று தாய் 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 என்று பெண்ணையை உருவகப்படுத்தி பேசிக் கொண்டிருந்த பொழுது மகாகவி பாரதி மட்டும்தான் தந்தையர் நாடு என்று நம்முடைய பாரதி பாரத நாட்டை சொன்னார் மறந்து விடாதீர்கள் தென்தமிழ் நாடனும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்கிறது மூச்சு நிலையா அப்போ அந்த வகையில் இன்று நடந்த இந்த கவிதை வாசிப்பு ஒரு ஆக சிறந்த கவிதை வாசிப்பாக நெல்லை நகரிலே இனிதாக நடைபெற்றிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை